வெல்கம் டு கிருஷோபா அகாடமி டிஎன்பிஎஸ்சி லைவ் டே சேனல். டிஎன்பிஎஸ்சி லைவ் டே சேனல் இருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு பகுதி 30ல் மந்திரம் என்னங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை வந்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்து அறநிலையத்துறை தேர்வுக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரும். இந்த வீடியோ பதிவு 30ல் பார்த்தீங்கன்னா மந்திரம், இதிலிருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஈவோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா, யாராவது உங்கள் நண்பர்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. வாங்க மந்திரம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். மனனம் செய்பவனை ரட்சிப்ப செய்வது மந்திரமாகும். அதாவது மனனம் செய்பவனை திராணனம் செய்வது மந்திரம். திராணனம் மீன்ஸ் ரட்சிப்பது என்பதாகும். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியம் மந்திரத்தை பற்றி கூறுகிறது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்கிறது திருக்குறள் மந்திரத்தை பற்றி கூறுகிறது. மந்திரம் பார்த்தீங்கன்னா நான்கு வகை உள்ளன. சித்தம், சாத்தியம், ஸ்வதிசிதம், ட்ரிபு என மந்திரம் நான்கு வகைப்படும். மந்திரம் ஜபமுறை. மந்திரத்தை நம்ம எப்படி ஜபிக்கலான்னா மானசம், மந்தம், வாசகம் என மந்திர ஜப முறை வந்து மூன்று வகைப்படும். அதில் மானசம், மந்தம், வாசகம் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சில மூல மந்திரங்கள், மூல மந்திரங்கள்லாம் இப்போ சிவனுக்குன்னா ஓம் நம சிவாய, விஷ்ணு மூல மந்திரம், விஷ்ணு மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண, தேவி மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சாரி விஷ்ணு மூல மந்திரம் மறுபடியும் போட்டேன், விஷ்ணு மூல மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய, தேவி மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் உமா தேவியை நம, கணபதி மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் கணபதியே நம, சுப்பிரமணிய மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நம, சாஸ்தா மூல மந்திரம் ஐயப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சாஸ்திரு மூர்த்தையே நம அப்படிங்கிறதான் வந்து மூல மந்திரங்கள். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணய நம அப்படின்னு வரும். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மூல மந்திரங்களாகும். மனதுக்குள் ஜபிப்பது மானசமாகும். இப்போ நம்ம ஜப முறையில் பார்த்தோம், அதில் மூன்று வகைன்னு என்னன்னு பார்த்தோம். மனதுக்குள் மட்டும் ஜபிப்பது வந்து மானசமாகும், இது வந்து உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. தனக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் மெல்ல உச்சரிப்பது மந்தம், அதாவது மத்திமமாக இருக்கும். அதாவது தனக்கு மட்டும் கேட்குற மாதிரி மெல்ல உச்சரிப்பது மந்தமாகும். பிறரறிய உச்சரிப்பது வாசகமாகும், இது வந்து அதமம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது ஜப முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மானசம், மந்தம், வாசகம். மானசம்னா தனக்கு மட்டும் மனதுக்குள்ளேயே ஜபிக்கிறது மானசம், தனக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் மெல்ல உச்சரிப்பது மந்தம், பிறரறிய உச்சரிப்பது வாசகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம். காலை மாலைகளில் சன்னியாவதனம் வந்தனம் முடிந்ததும் ஜபிக்கப்படும் மந்திரம் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரமாகும். காயத்ரி என்பதன் பொருள் ஜபிப்பவனை ரட்சிப்பது என்பதாகும். காயத்ரி மந்திரத்தில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 ஆகும். காயத்ரி மந்திர உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தின் மூன்றாவது மண்டலத்தில் காயத்ரி மந்திரம் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் கூறுவதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாம வித்தைகள் அது வந்து தோன்றுகிறது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸ்தம்பனம், மோகனம், வஷியம், ஆகர்ஷணம், உச்சாடனம், வித்வேடனம், வேதனம், மாரணம் என அட்டகாம வித்தைகள் வந்து மந்திரத்தை ஜெயிப்பதால் நமக்கு தோன்றுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதாவது பலவித சித்திகள் வந்து உண்டாகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முகங்கள் இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஈசான முகம், தத்புருடம், அகோரம், வாமம், சத்தியோஜதம், இந்த ஐந்து முகங்களும் பஞ்சாக்கர விளக்கம் என்னங்கிறத பார்க்கலாம். பலவித சித்திகளுக்கும் பஞ்சாக்கரம் உதவுகிறது. அந்த சித்திகள் தான் பார்த்தீங்கன்னா அட்டகாம சித்திகளில் ஸ்தம்பனம், மோகனம், வசியம், ஆகர்ஷணம் இதெல்லாம் என்னங்கிறத பார்த்தோம். முகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது முகங்கள் ஈசான முகம், எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நகரம், சித்திகள் வந்து உச்சாடனம், உச்சரிக்க வேண்டிய முறை 25 முறைகள். அடுத்தது தத்புருஷ முகம், எழுத்துக்கள் மகரம், சித்திகள் வந்து என்ன சித்தினா வித்வேடனம்,
உச்சரிக்க வேண்டிய எண்ணிக்கை வந்து 25 முறை. அடுத்தது அகோர முகரம், அகோர முகம். எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிகரம். சித்திகள் வந்து ஸ்தம்பனம். 25 முறைகள் உச்சரிக்க வேண்டிய எண்ணிக்கையாகும். அடுத்தது மாமம் முகம். இதில் வந்து எழுத்துக்கள் வகரம், சித்திகள் வந்து வேதனம். உச்சரிக்க வேண்டிய எண்ணிக்கை 25 முறை. சத்தியோஜதம், இது வந்து எழுத்துக்கள் யகரம், சித்திகள் வந்து பார்த்திங்கன்னா மாரணம். 25 முறைகள் வந்து நம்ம உச்சரிக்க வேண்டிய எண்ணிக்கையாகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பஞ்சராக்கம், சாரி பஞ்சாக்கரம். பஞ்சாக்கரம்ங்கிறது பார்த்திங்கன்னா பிரணவத்தின் உள்ளுறுப்பு ஆகும். அதாவது பஞ்சாக்கரம் என்பது பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாய என்பதாகும். சிவாய, சிவனுக்கு நம, நம் வணக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பஞ்சாக்கரம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த பஞ்சாக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தூல பஞ்சாக்கரம், சூட்சம பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம், மகா மனு அப்படிங்கிற பஞ்சாக்கர வகைகள் உள்ளன. இதில் ஸ்தூல பஞ்சாக்கரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமசிவாய நம அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்தூல பஞ்சாக்கரம் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நகாரம் முதலாவதும் யகரம் இறுதியாகவும் உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நகாரங்கிறது நாங்கிறது முதல்ல வரும், யாங்கிறது யகரம் வந்து இறுதியாகவும் வந்து உள்ளது. இது வந்து ஸ்தூல பஞ்சாக்கரம். இதனோட பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா இம்மை மறுமை இதோட பயன் அளிக்கும் வந்து ஸ்தூல பஞ்சாக்கரம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூட்சம பஞ்சாக்கரம். இதில் சூட்சம பஞ்சாக்கரத்தில் அதோட இது பார்த்திங்கன்னா சிவாய நம என்பதாகும். அதனோட பயன் பார்த்திங்கன்னா மலத்தை நாசு நாசம் பண்ணுவது தான் சூட்சம பஞ்சாக்கரம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா காரண பஞ்சாக்கரம். காரண பஞ்சாக்கரத்தை சிவாய என்றும் சிவாய சிவா என்றும் கூறுவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரண பஞ்சாக்கரத்தை சிவாயா என்றும் சிவாய சிவா என்றும் கூறுவர். இதனோட பலன் பார்த்திங்கன்னா இது வந்து பாசத்தை கெடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகா காரண பஞ்சாக்கரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவ என்னும் இரண்டு எழுத்துக்களை கொண்ட இந்த மகா காரண பஞ்சாக்கரத்தின் பஞ்சாக்கரமாகும். இதில் சிவ என்று இரண்டு எழுத்துக்களை கொண்டது மகா காரண பஞ்சாக்கரமாகும். இதனோட பயன் பார்த்திங்கன்னா அருள் சிவத்தோடு இன்பம் அளிக்கிறது தான் மகா காரண பஞ்சாக்கரமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகா மனு. இதில் சி என்னும் இழுத்தில் இச் வரிவடிவு ஆ பிரணவாச்சர மூலமாகும். இதன் மூலம்தான் என்ன பண்ணால் சிங்கிறது சிவமேயாக்கும் அப்படிங்கிறத கூறுவது தான் மகா மனு பஞ்சாக்கரம் ஆகும். இதில் நம்ம சொன்னது தான் வரும். இப்போ ஸ்தூல பஞ்சராக்கரங்கிறது பார்த்திங்கன்னா நகாரம் முதலாகும், அதாவது நாங்கிறது முதலாவதாகவும் யகரம் இறுதியாகவும் உள்ளது. இதை வந்து அப்பர் சுந்தர் சம்பந்தர் ஆகியோர் நமசிவாய பதிகம் பாடியுள்ளனர். திருவைந்தெழுத்து என அழைக்கப்படும் மந்திரம் பார்த்திங்கன்னா திருவைந்தெழுத்து என அழைக்கப்படும் மந்திரம் நமசிவாய நம என்பதாகும். பிரணவத்தின் வடிவம் என அழைக்கப்படும் மந்திரம் நமசிவாய நம, அதாவது ஸ்தூல பஞ்சாக்கரம். அனைத்து மந்திரங்களுக்கும் மூலமாவது நமசிவாய நம என்பதாகும். நான்கு வேதங்களும் முடிப்புணர்த்தும் மகா வாக்கியமாக அமைவது நமசிவாய நம ஆகும். பெரும்பெயர் சிவமூல மந்திரம் திருநாமம் என அழைக்கப்படுகிறது எனது நமசிவாய நம ஆகும். பஞ்சாக்கரம் எனப்படும் மந்திரம் ஓம் நமசிவாய எனப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பஞ்சாக்கர பற்றி இருக்கும். சூட்சம பஞ்சாக்கரத்தில் ஒன்றுமில்லை, இரண்டு எழுது தான், சிவாய நம இது வந்து மலத்தை நாசம் பண்ணும், காரண பஞ்சாக்கரம் வந்து சிவாய சிவா இது வந்து பாசத்தை கெடுக்கும். இந்த நாளையும் அப்படியே மகாமனு வரைக்கும் பார்த்து வச்சுங்க. பஞ்சாக்கரம் எனப்படும் மந்திரம் யஜுர்வேதத்தில் உள்ள ஏழு காண்டங்களில் நடுகாண்டத்தில் நடு சம்ஹிதையில் ருத்ராயத்தில் நடு நாயகமாக கூறப்படுகிறது. இந்த பஞ்சாக்கரம் எனப்படும் மந்திரமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்துக்கள், அதில் என்னென்ன பஞ்சபூதங்கள் அதிதேவதை யாரு கூறப்படும் பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது இது பார்த்திங்கன்னா நமசிவாய அப்படிங்கிறது மந்திரம். நகாரம் இது வந்து பஞ்சபூதங்கள் பிருத்திவிங்கிறது பூமி அதிதேவதை ராமன். கூறப்படும் பொருள் பார்த்திங்கன்னா பாசத்தை தொழிற்படுத்துதல் அல்லது மறைத்தல். அடுத்தது மகாரம் நம ஷி, அதை நான் வச்சுங்க. மகாரம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் அப்பு அப்படிங்கிறது நீர், அதிதேவதை விஷ்ணு, மும்மலத்தை வந்து குறிப்பது தான் இதனுடைய கூறப்படும் பொருளாகும். சிகாரம் தேயு
தேயுங்கிறது தீ, அதிதேவதை சிவன் சிவனை குறிக்கும். வகாரம் வாயு, மகேஸ்வரன் அல்லது சக்தி, இது வந்து கூறப்படும் பொருள் திருவருள் ஒளியாகும். யகாரம் இது வந்து பஞ்சபூதத்தில் ஆகாயம், அதிதேவதை வந்து சதாசிவம். உயிரை இறைவன் அருட்கொள்ளும் விதம் பற்றி தான் கூறப்படும் பொருளாக உள்ளது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நமஷி வாய அப்படிங்கிறது உள்ள அந்த எழுத்துக்கள் என்னென்ன குறிக்கிறது என்கிறத இதில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அட்டாக்கரம். விஷ்ணு காயத்ரியில் புகழ்பெற்ற நாராயண மந்திரத்தில் வாசுதேவாய நாராயணய விஷ்ணு என மூன்றில் முக்கியமானது நாராயண மந்திரமாகும். இதில் வாசுதேவாய நாராயணய விஷ்ணு இதெல்லாம் வந்து நாராயண மந்திரத்தில் முக்கியமானது நாராயண மந்திரமாகும். அதனை என்னென்ன உச்சரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் நமோ நாராயணாய என உச்சரிப்பர். இதனைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டாக்கரம் என்பர். இந்த மந்திரத்தை ஜபித்தால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். மூன்று சாடாய் ஒரு மங்களம் சூத்திரம் போல் எட்டு எழுத்துக்களால் மூன்று பதங்களாகிறது. அதாவது எட்டு எழுத்துக்கள் என்னென்னா ஓம் நா ம நா ரா யா ந ய, இந்த எட்டு எழுத்துக்கள் சேர்ந்து தான் மூன்று பதங்களாகிறது. ஓம் பிரணவத்தை முதலில் உச்சரித்தும் நம என்ற பதத்தை இரண்டாவதாகவும் நாராயண என்ற பதத்தை அதன் பின்னரும் உச்சரிக்க வேண்டும் என்ன சொல்றது தான் அட்டாக்கரமாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சராக்கம் அட்டாக்கரம், அவர் வந்து சிவனுக்கு, அட்டாக்கரம்ங்கிறது விஷ்ணுவுக்கு. அதில் எத்தனை எழுத்துக்கள், எட்டு எழுத்துக்கள் வந்து மூன்று சொற்களாக பிரிகிறதுங்கிறது பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மந்திரத்திற்குரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதாவது மந்திரம்னா என்ன, மந்திரத்தோட வகை என்ன, அதில் ஜப முறை என்ன, சில மூல மந்திரங்கள் என்னென்ன, மனதுக்குள் ஜபிப்பது தான் வந்து மானசம் சொல்லுவோம், தனக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் மெல்ல உச்சரிப்பது மந்தம், பிறரறிய உச்சரிப்பது வாசகம்னு பார்த்தோம். காயத்ரி மந்திரம் எப்போ படிக்கிறோம், அதில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை, காயத்ரி மந்திரம் வந்து எங்கே இடம்பெற்றுள்ளது, அதனால் மந்திரம் ஜபிப்பதனால இந்த அட்டகாம சக்திகள் அதாவது சித்திகள் என்னென்ன, அந்த எட்டு அதாவது ஸ்தம்பனம் மோகனம் வசியம் ஆகர்ஷணம் உச்சாடனம் வித்வேடனம் பேதனம் மாரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இப்போ நம்ம பார்த்த முகங்களில் என்னென்ன எழுத்துக்கள் தோன்றுது, அதில் என்னென்ன சித்திகள் தோன்றுகிறது அப்படிங்கிறதை பார்த்தோம். அடுத்தது பஞ்சாக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தூல பஞ்சாக்கரம், சூட்சம பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம், மகா மனு என வகைப்படும். அதில் அச்சரங்கள் என்ன, அதனுடைய பயன்கள் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்துக்கள், அதாவது அந்த எழுத்துக்களில் நமசிவாய அந்த பஞ்சபூதங்கள் என்ன, அதிதேவதை என்ன, அதில் கூறப்படும் பொருட்கள் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது அட்டாக்கரம்ங்கிறது அதாவது நாராயண மந்திரமாகும். இதை வந்து எத்தனை எழுத்துக்களாக பிரிப்போம், எத்தனை சொற்களாக பிரிப்புங்கிறத பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஹெட்டிங் திருவிழா தத்துவங்கள் என்னங்கிறத, கொடியேற்றம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பாட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதர திருவிழாக்கள் அப்படிங்கிற ஹெட்டிங் 26வது ஹெட்டிங்காக வரும். நாளைய வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு பகுதி 31 திருவிழா தத்துவம் என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஆல்.